हेलो फ्रेंड्स, वेलकम टू एस मल्टी क्रिएटिविटी चैनल। इनके वंदे नम्मा चैनल एन्ना पाक्क पोरोम्ना हेयर क्लिप सेट दा वंदे पाक्क पोरोम। अदावदु हेयर क्कु यूस पण्ण्र थिंग्स ला वीट्ला एप्पडी पण्रेंदा पाक्क पोरोम। ओके, फर्स्ट वंदे इंद माद्री बॉटल एडुत्तुक्करें, वेस्ट बॉटल वंदे ना कट पण्णि एडुत्तुक्करें। इंद सेंटर ला इरुक्ला अंद इदु वंदे नमक्कु तेवैप्पडुम, सो अदा वंदे तनिया कट पण्णि एडुत्तुक्करें। पारुंगा कट पण्णिट्टें। இப்ப பாருங்க, இந்த மாதிரி சென்டர் பாட்டில வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வேஸ்ட் கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டில வந்து ஃபேவ் பாண்ட் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும், சோ அதனால வந்து இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக் வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பாதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பாட்டில வந்து அந்த கட் பண்ணிட்டோம்ல, அத வந்து பாதியா கட் பண்ணிட்டு இந்த cloth எடுத்து வச்சிருக்கோம்ல, அத வந்து ஒட்டிடுவோம் ஃபேவ் பாண்ட் ஒட்டனதுக்கு மேல. இப்போ கரெக்ட்டா பாருங்க, அந்த cloth ஒட்டனதுக்கு ஏத்த மாதிரியும் அந்த பாட்டிலுக்கு ஏத்த மாதிரியும் நான் கரெக்ட்டா அந்த கட் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ கரெக்ட்டா கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு clip மாதிரி மேக் பண்ண போறோம். இத வந்து நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. நான் வந்து சில்பட்டான்னு சொல்வேன். நீங்க இந்த clip-அ வந்து என்ன மாதிரி சொல்வீங்க அப்படினு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே, இப்போ பாருங்க, நான் போன வீடியோலயே ஜுவல்லரி மேக்கிங் வீடியோலயே வந்து இத வந்து நான் பண்ணிருப்பேன். பட் அந்த அளவு தெளிவா காட்டிருக்க மாட்டேன். இத பாருங்க, இது வந்து நான் தெளிவா காட்டிருப்பேன், சூப்பரா வந்திருக்கும். அதை விட இந்த clip வந்து சூப்பரா வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி drawing வரையஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ட்டா அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணிக்குவோம். அந்த cloth ஒட்டாம இருந்தோம்ல, அந்த இதுல தான் வந்து இத வரையஞ்சிருக்கேன். வரையஞ்சிட்டு அந்த ஷேப்ல கரெக்ட்டா நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ கட் பண்ணிட்டு காட்றேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ பாருங்க, அந்த ஷேப்ல கரெக்ட்டா நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஓரத்தலயே வந்து glue apply பண்ணனும். பாருங்க, நல்லா glue apply பண்ணிட்டு ரெண்டு ஓரத்தையும் வந்து சேர்த்து ஒட்டிக்கறணும். இப்போ பாருங்க, நீங்க வந்து ஹாட் glue இல்லனா ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டிக்கறோம். இப்போ சூப்பரா வந்து நமக்கு clip வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்க, இதோட clipோட நேம் வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இத இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி flowers வந்து ஒட்டி இருக்கேன். ஓகே, இது வந்து இந்த இது வந்து நம்ம பாட்டில்ல பண்ணதுல, சோ கொஞ்சம் ரொம்ப லேசா இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் இத விட உங்களுக்கு கனமான கிளிப் வேணும் அப்படினா வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லனா இந்த மாதிரி எக்ஸோ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸோ பாக்ஸ் வந்து நான் பண்ணி காட்றேன் பாருங்க உங்களுக்கு. அத எப்படி பண்ணேனோ அதே மாதிரி இதையும் வந்து கிளிட்டர் ஷீட் ஓட்டி நான் பண்ணி காட்றேன். இது கூட பார்க்கிறதுக்கு கியூட்டா அழகா இருந்துச்சு. கிளிட்டர் ஷீட்டும் நமக்கு கனமா இருக்கும்ல, சோ அந்த கிளிப் வந்து நமக்கு அவ்வளவு கனமா கிடைச்சிச்சு. அந்த பாட்டில்ல பண்ணது விட இது வந்து நமக்கு கொஞ்சம் கனமா கிடைச்சிச்சு. இப்ப அத பண்ண மாதிரி இதையும் நான் வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் அது கொட்டினோம்ல, அதே மாதிரி இந்த ரெண்டு சைடுக்கும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுவோம். இந்த மாதிரி ஓட்டனதுக்கு அப்புறம் சூப்பரா நமக்கு கிளிப் ரெடி ஆயிரும். இதுவும் பாருங்க, கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. அதை விட இது கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான கிளிப்பா இருக்கும். ஓகே, இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பண்றதுக்காக இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து ஷாப்பிங் பேக்ல பேக் இருக்கும்ல, குட்டி குட்டியா கலர் கலரா, அந்த பேக்ல இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஓரளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 12x4 எடுத்துக்கேன், நீ 10x4 எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இத வந்து ரெண்டா மடிச்சுக்கணும். அதாவது வெளிப்பக்கம் வந்து உள்ள போற மாதிரி, உள்பக்கம் வந்து வெளியே தெரியற மாதிரி மடிச்சுக்கணும். ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறம் இத வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். சோ வந்து ஊசி நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடுல ஓரமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போறோம். கரெக்டா பாருங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் போட்டு, சைடுல கொஞ்சம் கேப் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இப்ப பாருங்க, இதே மாதிரி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, அந்த லைன்ல வந்து கரெக்டா நான் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துட்டு உள்ள கூடி வந்து பின் பண்ணிக்கோங்க. கரெக்டா பாருங்க, உள்ள கூடி நான் பின் பண்ணிருக்கேன். பின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சேஃப்டி பின்ன வச்சு நம்ம உள்ள கிளாத்தை வந்து வெளியே கொண்டு வர போறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு கரெக்டா வந்து அந்த ஊக்க வந்து நல்லா இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து உள்ள கிளாத் எல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். நம்ம வந்து பரட்டி விட்ட மாதிரி ஆயிரும். பாருங்க, அந்த ஸ்டிச் பண்ண இது வந்து உள்ளக்கு போயிடும். நமக்கு அதனால ஸ்டிச் பண்ண அந்த இடமே தெரியாது. இப்ப பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா,
அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓல்டு ஸ்கெட் எடுத்துக்கோங்க, பழைய ஸ்கெட் எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணாத ஸ்கெட். அதில் வந்து மேலே எலாஸ்டிக் இருக்கும்ல, அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே வந்து உள்ள இதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இருக்கும். ஸோ வந்து நம்ம நூலெல்லாம் வந்து லைட்டாக பிரித்து விட்டு கையில் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எலாஸ்டிக் தனியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி தான் எலாஸ்டிக் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து அந்த கிளாத்தில் உள்ளே வந்து நான் ஃபிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஊக்க வச்சு நான் உள்ளே வந்து இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த எலாஸ்டிக் நமக்கு உள்ளே போயிருச்சு. இப்போ இதை ரெண்டை வந்து நம்ம நாட் பண்ணிக்கணும் ரெண்டு சைடையும். இப்போ பாருங்க இந்த ரெண்டு எலாஸ்டிக்கையும் வந்து நம்ம நாட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சேஃப்டி பின்ன ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு எலாஸ்டிக்கையும் நம்ம உள்ளே விட்டுருக்கோம்ல அந்த கிளாத்துக்குள்ள, அதை வந்து இந்த மாதிரி நாட் பண்ணிக்குவோம். நாட் பண்ணிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறணும். ஸோ ஊசி நூலை எடுத்து லைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அழகான ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஓல்டு ஸ்கெட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் அதில் உள்ள எலாஸ்டிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களே ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓல்டு ஸ்கெட் கண்டிப்பாக தூக்கி போடுவீங்களா, கிழிஞ்சிருச்சோ இல்லை பழசாயிடுச்சோ அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ஹேர் பேண்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பலூன் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கூட நம்ம வந்து ஹேர் பேண்டாக யூஸ் பண்ணலாம். உங்களோட டால்க்கு கூட இந்த ஹேர் பேண்ட் வந்து கலர் கலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிஷர்ட் கிளாத் இருக்கும்ல, அந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக மூணு மடியாக மடிச்சுட்டு இந்த ஓரத்தை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நம்ம பேண்டுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி இதுக்கும் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்குவோம். கையிலேயே வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம், ஸ்டிச் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது வந்து என்ன மேக் பண்ண போகிறோம்னா வந்து ஒரு ஹேர் பேண்டு மாதிரி, அதாவது ஃப்ரீ ஹேர்லாம் விட்டோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி சுற்றி வந்து ஹேர் பேண்ட் மாதிரி போடுவோம்ல, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து வர மாதிரி. ஸோ அந்த ஹேர் பேண்ட் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே தலையிலிருந்து அந்த இயர் இருக்குல்ல காத்து இருக்குல்ல, அதுக்கு மேலே வர இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை விட கொஞ்சம் குட்டியான கிளாத் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒல்லியாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிளாத்தையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த ரெண்டு எண்டிங்லையும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதையும் நம்ம அந்த ரெண்டு எண்டிங்கையும் நம்ம சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா வந்து நமக்கு ஹேர் பேண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு, எனக்கே இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த எண்டிங்கை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்துட்டு வந்து இந்த எண்டிங்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். சூப்பராக நமக்கு ஹேர் பேண்ட் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க சூப்பராக ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து சும்மா நான் தம்பியோட ஹேர்ல வந்து மாட்டி காட்டியிருக்கேன், அதாவது ஃப்ரண்ட் சைட்ல வர மாதிரி நம்ம ஹேர் எல்லாம் எடுத்து விட்டு பின்னாடி வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹேர் கிளிப் ரெடி பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ரவுண்டா இருக்கும்ல அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோன் பப்படி வாங்கின ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து நான் தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க கீழே உள்ளது மட்டும். இப்போ அந்த மேலே உள்ளது இருக்குல்ல அதுதான் நமக்கு தேவைப்படும். ஸோ கீழே உள்ள தேவையில்லாததெல்லாம் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இதான் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஒரு எண்டிங்கில் வந்து ஓரத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்க கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டு எண்டிங்லையும் வந்து வளைச்சி விட்ட மாதிரி கட் பண்ணிக்குவோம். வளைஞ்ச மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஃபுல்லாக வந்து நான் சாட்டின் ரிப்பன் ஒட்டிக்க போகிறேன். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் அந்த வளைச்சி விட்ட மாதிரி ஒட்டியிருக்கோம்ல அதில் வந்து ஃபேவ் பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தில் வந்து ரிப்பனை வந்து ஒழுங்காக வந்து நம்ம ஒட்டிக்குவோம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம சுற்றி ஒட்டிக்குவோம் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக. பாருங்க அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ஒட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம சாட்டின் ரிப்பனை இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டிடுவோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிடலாம் சாட்டின் ரிப்பனும். இல்லை நீங்கள் உள்ளன் த்ரெட் கூட நீங்கள் சுற்றிக்கிடலாம், இல்லை ஏதாவது கிளாத் கூட சுற்றிக்கிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் சூப்பராக இருக்கும்.
ஹேர் பேண்ட் மாதிரியே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு முக்கால்வாசி அளவு நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடும் நம்ம இந்த சைடு பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவ் பாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தி விட்டுக்குவோம். இப்போ பாருங்க சூப்பரா ஹேர் கிளிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் வந்து இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து இதே மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு ரெண்டு எண்டிங்லையும் வந்து ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப்லர் பின் வச்சோ இல்ல க்ளூ வச்சோ ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சாட்டின் ரிப்பன் சுத்திட்டீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். சோ நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன், நீங்க வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஹேர்ல மாட்டினா சூப்பரா சூப்பரா தான் இருந்துச்சு. சோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மெத்தட் வந்து நான் சொல்றேன், அதுக்கு வந்து கிராஃப்ட் எல்லாம் பண்ணுவோம்ல அந்த கம்பி இருந்தா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்ல வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, அந்த ஹேர் பேண்டுக்கு வர மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க இந்த ஹேர் கிளிப் சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பிக்கு வந்து உள்ள வந்து நான் பீட்ஸ் ஃபுல்லா கோர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, ஃபுல்லா கோர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க ஃபுல்லா நான் பீட்ஸ் கோர்த்துட்டேன். எண்டிங்ல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், அந்த கேப்ல ஹாஃப் கட் பீட்ஸ்னு சொல்லுவாங்களா அந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், அதாவது கோர்க்குற மாதிரியான ஹோல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துட்டு எண்டிங்ல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பீட்ஸை ஒட்டிக்கிறேன். அப்பதான் நமக்கு வந்து மாட்டுறதுக்கு தலையில மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சேஃபா இருக்கும். பாருங்க ரெண்டு எண்டிங்லையும் ஒட்டிக்கிறேன். இப்போ ரெண்டு எண்டிங்லையும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பீட்ஸை ஒட்டிட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஹேர் கிளிப். நெக்ஸ்ட் வந்து ஓல்டு ப்ரஷ் எடுத்திருக்கேன், அந்த ப்ரஷ்ல மேல உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வேஸ்டா போச்சு, சோ இதை யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷை மட்டும் கட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளன் த்ரெட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இந்த மாதிரி நாட் பண்ணிக்கிறேன். பாருங்க கரெக்டா எந்த மாதிரி நாட் பண்றேன்னு பாத்துக்கோங்க. டபுளா எடுத்திருக்கேன், உள்ளன் த்ரெட்டை டபுளா எடுத்து இந்த மாதிரி நாட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாட் பண்றப்ப நமக்கு அந்த அளவு ஸ்ட்ராங்கா நிக்காது, சோ அதனால க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த நாட்டை வந்து அதுக்கு மேல வந்து ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுக்கிறோம், எடுக்காம இருந்துக்கும். இப்ப அந்த ஸ்டிக் ஃபுல்லா இந்த உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி சுத்தி விட்டு ஒட்டிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணா போதும். இப்ப பாருங்க அந்த ஸ்டிக் ஃபுல்லாவே நான் சுத்திட்டேன், நான் சொன்ன மாதிரி எண்டிங்லயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு உள்ளன் த்ரெட்ல வந்து டாசல் மாதிரி மேக் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து இந்த ஸ்டிக்கோட எண்டிங்ல வந்து நாட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது கொண்ட போட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஸ்டிக் பண்றதுக்காக ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், சோ அந்த ஸ்டிக் தான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதோட பேர் எனக்கு சரியா தெரியல, பட் இந்த மாதிரி ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கொண்டே நல்லா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சொருகி விடுவாங்க. இப்ப அந்த டாசல வந்து எண்டிங்ல வந்து நாட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ற மாதிரி ஒரு ஜாரி த்ரெட் எடுத்து பீட்ஸ் எடுத்து நான் ஃபுல்லா கோர்த்துட்டு சுத்திக்கிறேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி முடிஞ்சவரை பீட்ஸ் எல்லாம் கோர்த்து நாட் பண்ணி எடுத்துட்டேன், நமக்கு அந்த ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ நீங்களும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் கிளிப் மேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன், ரவுண்ட் பாக்ஸ். அதுல வந்து இந்த மாதிரி டேப் ரோல் வச்சு உள்ள ஒரு ரவுண்டு வெளியே ஒரு ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டு இந்த ஷேப்ல கரெக்டா பார்த்து நான் கட் பண்ணிக்க போறேன். சிசர் வச்சு நம்ம ஈஸியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பண்றது வந்து கார்ட்போர்ட்ல கூட பண்ணலாம், பட் இது வந்து பெட்டர் ஆப்ஷன், சோ இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே இப்ப பாருங்க சென்டர்ல வந்து லைட்டா ஹோல்ஸ் போட்டுட்டு சிசர் வச்சு நம்ம ஈஸியா கட் பண்ணிக்கலாம், வெளியே கட் பண்ண மாதிரியே கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க. சோ இது வந்து இதுக்கு மேல வந்து டெக்கரேட் பண்றதுக்காக சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். ரிப்பன் எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா சுத்தி விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க ஃபுல்லாவே நான் சாட்டின் ரிப்பன் சுத்தி எடுத்துட்டேன், க்ளூ அப்ளை பண்ணிட்டு எண்டிங்லயும் ஸ்டார்டிங்லயும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேம்பு ஸ்டிக் இருக்கும்ல அந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கிளிப் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னா சென்டர்ல இந்த மாதிரி குட்டியா ஹேர் எடுத்துட்டு இந்த மாதிரி மாட்டுறது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கு வந்து நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன், அதாவது சென்டர்ல ரெண்டு சைடும் ரைட் சைடும் லெப்ட் சைடும் மட்டும் ஒட்டாம ஸ்டோன் ஒட்டாம எல்லாத்துலயும் ஒட்டிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிப்பு வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் வந்து பார்பி டால்ல வந்து பண்ணி காட்டுறேன். நீங்க வந்து உங்களோட சென்டர்ல வந்து ஹேர் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பார்பி டால் எப்படி பண்ணிருக்கேனோ அதே மாதிரி நீங்க உங்களோட சென்டர்ல உள்ள ஹேர்ல வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா பார்க்க வந்து அழகா இருக்கும் சென்டர்ல. இப்ப நான் பண்ண திங்ஸ் எல்லாம் ஒன்பே ஒன்னா காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கிளிப் பண்ணோம்ல அதுல வந்து மூணு டிசைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் கிளிப் வந்து பெரிய ஹேர் கிளிப் பண்ணோம்ல அதுல வந்து ரெண்டு டிசைன் வந்து நான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பேண்ட் பண்ணல அது, அப்புறம் வந்து பலூன்ல பேண்ட் பண்ண ரெண்டு பேண்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் பண்ணோம்ல கொண்ட ஸ்டிக்னு சொன்னேன்ல அது, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா பண்ண இந்த ஸ்டிக்கு.
இன்னும் ரெண்டு கிளிப் கூட நான் பண்ணேன் பட் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிச்சு சோ நெக்ஸ்ட் ஏதாவது ஜுவல்லரி மேக்கிங் வீடியோல அது போடுறேன் ஓகே இன்னைக்கு பண்ண திங்ஸ் ஏதாவது உன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தென் இன்னைக்கு பண்ண இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க தென் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கேட்ட வீடியோ ஒன் பை ஒன்னா நான் போட்டுட்டு இருக்கேன் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்